முல்லைத்தீவு ஆதிசிவன் ஐயனார் ஆலயம் அமைந்துள்ள குமுளமுனை, தண்ணிமுறிப்பு, குருந்தூர் மலை மற்றும் மணலாறு, படைக்கல்லு ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்படும் தொல்பொருள் அகழ்வு பணிகள் வெளிப்படை தன்மையுடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற அமர்வின் போதே இவ்வாறு வலியுறுத்தினார். குறித்த பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் அகழ்வாராய்ச்சி பணிகளில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் விரிவுரையாளர்களையும் இணைத்துக் கொள்வதற்கு அதனுடன் தொடர்புடைய அமைச்சர் இணக்கம் வெளியிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் விரிவுரையாளர்களை இந்த பணிகளில் இணைத்துக் கொள்ளும் இணக்கப்பாடானது செயற்பாட்டு ரீதியாக அமைய வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் சபையில் சுட்டிக்காட்டினார். குருந்தூர் மலை காடு இந்த ஆராய்ச்சி செய்கின்ற விடயத்திலே ஏன் மறைமுகமாக இந்த ஆராய்ச்சியை செய்ய வேண்டும், வெளிப்படை தன்மையோடு செய்கின்ற போது சந்தேகங்கள் குறைகின்ற வாய்ப்பு இருக்கு. ஆகவே எங்களை பொறுத்தமட்டில் நாங்கள் சொன்னோம், பேராதனை பல்கலைக்கழகத்திலிருந்து பேராசிரியர்கள் மாணவர்கள் அங்கு வந்து சென்று இந்த ஆராய்ச்சியை செய்வதற்கான முயற்சியை அரசாங்கம் மேற்கொள்கிறது. நாங்கள் கேட்டோம், யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேராசிரியர்களும் மாணவர்களும் இணைந்து இந்த ஆராய்ச்சியிலே பங்கு பெற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே நேற்றைய தினம் தலைவர் ரா சம்பந்தனையா அவர்கள் பொறுப்பான அமைச்சராக இருக்கின்ற விதுர விக்ரமநாயக்க அமைச்சரிடம் பேசிய போது அவர் அதை ஒத்துக்கொண்டிருக்கிறார். பல்கலைக்கழக மாணவர்களும் விரிவியாளர்களும் இணைந்து இந்த செயற்பாட்டை செய்யலாம் என்று அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. வாயளவிலே சொல்லி அதை நிறுத்திவிட முடியாது என்பது எங்களுடைய கருத்து. ஆகவே அதை நடைமுறைப்படுத்தி இந்த ஒரு சமநிலையால் சந்தேகங்கள் அற்ற நிலையிலே இந்த ஆராய்ச்சி நடைபெற வேண்டும். இதேவேளை மட்டக்களப்பு பட்டிப்பளை பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பிரதேசத்தில் கால்நடைக்கு ஒதுக்கப்பட்ட மேய்ச்சல் தரை காணியை பெரும்பான்மையின மக்கள் அத்துமீறி அபகரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் பட்டிப்பளை பிரதேசத்திலிருந்து பேரணியாக பிரதேச செயலகம் வரை சென்றதாக அங்கிருக்கும் எமது செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு பட்டிப்பளை பிரதேச செயலகத்திற்குட்பட்ட கச்சக்கொடி சுவாமிமலை 135 கிராம சேவகர் பிரிவில் உள்ள பரிபாலன திணைக்களத்திற்கு சொந்தமான மணலேற்றம், காத்தாடியார் சேனை, பொன்னாங்கண்ணி சேனை, பனியடிவட்டை, மலையடிவட்ட விச்சுக்குளம் ஆகிய வனப்பிரதேச கால்நடைகளுக்கான மேய்ச்சல் தரையை பண்ணையாளர்கள் தொன்று தொட்டு பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் சில வருடங்களாக பெரும்பான்மையின மக்கள் அத்துமீறிய பயிர் செய்கையில் ஈடுபட்டு வருவதுடன் 1500 ஏக்கருக்கு அதிகமான காடுகளை அழித்துள்ளதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். கொரோனா தொற்று உறுதிய நிலையில் தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாகியிருந்த ராஜாங்க அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகர பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளார். வீடு திரும்பியுள்ள தம்மை மேலும் ஒரு வார காலம் தனிமைப்படுத்திக் கொள்ளுமாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கொரோனா தொற்று உறுதியாகிய அவர் தனியார் விடுதியொன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்றைய தினம் வீடு திரும்பியுள்ளார். இதேவேளை தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறி செயல்பட்ட சிலாபம் பொது மருத்துவமனையின் வைத்தியருக்கு எதிராக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த மருத்துவமனையின் பணிப்பாளர் வைத்தியர் கபில மல்லவராஜ் இதனை தெரிவித்துள்ளார். அதனிடம் அவிசாவளி ஆதார மருத்துவமனையின் மகப்பீட்டு மற்றும் பெண்ணோயில் வைத்தியருக்கும் கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இதேவேளை உயர்நீதிமன்றத்தின் 4 சேவையாளர்களுக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. உயர்நீதிமன்றத்தின் 100 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR சோதனைகளின் பொழுதே குறித்த 4 பேரும் அடையாளம் காணப்பட்டனர். இதேவேளை மஸ்கலியா பொது சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் மேலும் 6 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளதாக பொது சுகாதார அதிகாரி நரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். கடந்த 16 தேதி மேற்கொள்ளப்பட்ட PCR சோதனைகளுக்கு அமைய மஸ்கலியாவில் 4 பேருக்கும் நல்லதனியில் 2 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் தொற்று உறுதியாகியவர்களை சிகிச்சை நிலையங்களுக்கு அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதோடு அவர்களுடன் தொடர்புடையவர்களை தனிமைப்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை பஸ்ஸரை மீதும் பற்றிய பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர் வி ராஜதுரை தெரிவித்துள்ளார். 26 வயதான அவருக்கு கடந்த 17 தேதி மேற்கொள்ளப்பட்ட PCR சோதனையில் கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெடுந்தீவு கடற்பரப்புக்கு அருகில் படகு விபத்துக்குள்ளானதில் காணாமல் போயிருந்த 2 தமிழக மீனவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. கடற்படை ஊடக பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. அத்துமீறி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த தமிழக மீனவர்களின் படகொன்றினை கடற்படையினர் சுற்றி வளைக்க முயற்சித்த வேளை ஆபத்தான முறையில் படகினை செலுத்தியதால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது கடற்படையின் கண்காணிப்பு படகிலும் குறைந்த
படகு மோதியுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. விபத்துக்குள்ளான படகிலிருந்த மீனவர்களை தேடும் நடவடிக்கையில் கடற்படையினர் ஈடுபட்டிருந்த நிலையில் இரண்டு தமிழக மீனவர்களின் சடலங்கள் இன்று மீட்கப்பட்டுள்ளன. இதேவேளை தமிழக மீனவர்களின் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான விசை படகுகளை இலங்கை அரசாங்கம் அரசுடமையாக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கச்சதீவில் மீன்பிடிக்க அனுமதி கோரியும் ராமேஸ்வரம் மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த டிசம்பர் மாதம் கடற்படையால் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் காரைநகர் கடற்படை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் விடுதலை செய்யப்பட்ட மீனவர்கள் நேற்று சென்னை விமான நிலையத்திற்கு சென்றுள்ளனர். எனினும் மீனவர்களின் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான நான்கு விசை படகுகளை அரசுடமையாக்குமாறு ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவால் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் எனவும் இந்த உத்தரவை திரும்ப பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் இந்த போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளனர். அத்துடன் தமிழக மீனவர்களை கைது செய்வதை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம் அறிவித்து இன்று 11வது நாளாகவும் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடவில்லை. இதனால் 20,000-க்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்களும் 50,000-க்கும் மேற்பட்ட மீன்பிடிசார் தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த முதலாம் தேதி முதல் நேற்று வரையில் வடமாகாணத்தில் 351 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண சுகாதார சபையில் பணிப்பாளர் வைத்தியர் ஆ கேதீஸ்வரன் இதனை எமது செய்தி சபைக்கு தெரிவித்துள்ளார். ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் நேற்று வரை வடமாகாணத்திலே 351 பேர் கொரோனா தொற்றோடு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இதிலே வவுனியா மாவட்டத்தைச் சேர்ந்த 234 பேரும், மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த 70 பேரும், யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த 32 பேரும், கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 10 பேர், முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த 5 பேருமாக வடமாகாணத்திலே ஜனவரி மாதத்திலே 351 பேர் கொரோனா தொற்றோடு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். தற்போது எங்களுக்கு கடந்த வாரம் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த சுற்றறிக்கையின் பிரகாரம் ஹை ரிஸ்க் ஏரியா என்று சொல்லப்படுகின்ற இந்த கொரோனா தொற்று உயர் பரம்பல் உள்ள இடங்களிலிருந்து கொரோனா தொற்று குறைவான பரம்பல் உள்ள இடங்கள், அதாவது லோ ரிஸ்க் ஏரியா என்று சொல்லப்படுகின்ற இடங்களுக்கு வருகின்றவர்களை அவரது முன் அனுமதியின்றி தனிமைப்படுத்த வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தல் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே நாங்கள் தற்போது தனிமைப்படுத்துவது இல்லை. அப்படியான கட்டாயம் தனிமைப்படுத்த வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்திலே சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் அனுமதியை நாங்கள் எதிர்காலத்திலே பெற்றுக்கொள்வோம். இதேவேளை கிழக்கு மாகாணத்தில் கொரோனா தொற்றின் இரண்டாவது அலையில் இதுவரையில் 2022 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளதாக மாகாண சுகாதார சபையில் பணிப்பாளர் நாயகம் அழகைய லதாகரன் தெரிவித்துள்ளார். அத்துடன் கடந்த 12 மணித்தனங்களில் 6 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இன்றைய கிழக்கு மாகாணத்தின் கோவிட் தொற்றின் நிலவரமானது இதுவரை அந்த பாலியபடை மின்சந்தை கொத்தனியின் பிற்பாடு எங்களால் மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் மற்றும் ஆன்டிஜென் பரிசோதனை பிரகாரம் இதுவரை 2022 நபர்கள் தொற்றுள்ளவர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கடந்த 12 மணித்தியாலங்களுக்குள் மேலதிகமாக 6 தொற்றுக்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் கல்முனை வடக்கு பகுதியில் 3 நபர்களும், அம்பாறை சுகாதார வைத்தியாதி பிரிவில் 3 நபர்களுமாக மொத்தமாக 6 நபர்கள் தொற்றுள்ளவர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். அதன் அடிப்படையில் இந்த கிழமையானது காத்தாங்குடி, திருகோணமலை, கிண்ணியா, கல்முனை தெற்கு, உப்புவலி, மட்டக்களப்பு, அம்பாறை ஆகிய சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் தொடர்ச்சியாக சிவப்பு வளையங்களாக எங்களால் அடையாளம் காணப்பட்டுள்ளது. மொத்தமாக 12 மரணங்கள். அதே நேரம் தற்பொழுது 687 நபர்கள் தற்பொழுது தொடர்ச்சியாக சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். தாங்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க கோரி ஈடிஐ நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளர்களான நாலக எதிரிசிங்க, ஜீவக எதிரிசிங்க, அசங்க எதிரிசிங்க, தீபா எதிரிசிங்க ஆகியோர் இன்று முன்பினை மனுவை தாக்கல் செய்துள்ளனர். கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதன்போது மனுதாரர்கள் சார்பில் நீதிமன்றில் முன்னிலையான சட்டத்தரணி நிதி முறைகேடுகள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் தமது கட்சிக்காரர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளார். இதன் காரணமாக அதனை தடுக்கும் வகையில் முன்பிணை முன்வைக்கப்பட்டதாக சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் எதிரிசிங்க முதலீட்டு நிறுவனம் தமது நீதிமன்ற அதிகாரத்திற்கு உட்பட்டதா இல்லையா என்பது தொடர்பில் உறுதிப்படுத்துவதற்கான தகவலை நாளைய தினம் நீதிமன்றில் முன்வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதிவான் இதன்போது அறிவித்துள்ளார்.
நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 47,000 கடந்துள்ளது. இன்று மேலும் 621 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்து சிகிச்சை நிலையங்களிலிருந்து வெளியேறியுள்ளது கமைய இந்த எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதன்படி நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 47,215 அதிகரித்துள்ளதாக தொற்றுநோய் தடைப்பிரிவு தெரிவித்துள்ளது.